அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது சாதாரணமா நார்மலா நீங்க கேள்விப்படாத டாபிக், பட் அந்த வேதிக் கான்செப்ட்ஸ் அவங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டாபிக், மனோலயம், மனோநாசம். இந்த மனோநாசம் பத்தி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிறவாங்க, எப்படி மனத்தை நாசம் பண்றது அப்படின்ட்டு நிறைய மீட்டிங்லயும் அதை பத்திய கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது நார்மலா ஈஸியா மார்க்கெட்ல கிடைக்காத டாபிக். ஐயா வந்து இது விளக்கமா ஐயா கருத்து பிரகாரம் நமக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. ஐயா வாங்கய்யா, எல்லோருக்கும் மனோநாசம் மனோநாசத்தை பத்தி தெரிவிக்க வேண்டியிருக்கேன். இப்ப நாம வந்து மனோலயம் மனோநாசம் தலைப்புல பேசுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாம பேசுற இது வந்து காலையில நம்ம பேசணும், அண்டர்ஸ்டாண்டிங் ஞானம்னு சொல்லி சொன்னோம். அதுலேயே நம்ம லிபரேஷன் இட்டு சொல்லி நம்ம பார்த்தோம். மனதினுடைய இயற்கையான நிலை வந்து லிபரேட்டட் ஆகி போறது. அது நாம் வந்து எதுக்காக முயற்சி பண்றோம்னு சொன்னா, ஒரு நல்ல நிலையை அடையணும்னு சொல்லி முயற்சி பண்றோம். இந்த நல்ல நிலையை அடைகிறது முயற்சி பண்றதுன்னா என்ன, மனோலயம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னு சொன்னா, இது அதோட ரிலேட்டடான ஒரு டாபிக்ன்றதுனால இது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து இந்த அகம்புறம்ங்கிறது நம்ம நாளைக்கு மார்னிங் தான் பார்க்குறோம். இந்த அகம்புறத்தை கம்ப்ளீட் பண்ணா தான் நம்ம எல்லா விதமான பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் போட்டு முடிச்சு நம்ம கேள்விகள் கேட்குற மாதிரி ரெடி ஆகலாம். இப்போ இந்த அகம்புறம்ங்கிறது கூட அதில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அதனால் இதில் இந்த இதையுமே முடிச்சதுக்கப்புறம் இந்த அகம்புறம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை வேணால் கேட்கலாம். ஒரு ஜெனரலான மற்ற கேள்விகள் வந்து நாளைக்கு தான். அது வந்து அந்த அகம்புறம் முடிச்சா தான் உங்களுக்கு சரியான கேள்விகளை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து இப்ப இன்னைக்கு நம்ம மற்ற எந்த கேள்விகளை என்டர்டைன் பண்ணாலும் நாளைக்கு பேசக்கூடிய டாபிக்கை ரிலேட் பண்ணி தான் வரும். அதனால நாளைக்கு டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணின பிறகு கேள்வி கேட்டான்னா அது கொஞ்சம் ஆரோக்கியமான கேள்விகளா இருக்கும், ஆரோக்கியமான பதிலாக இருக்கும். அதனால இப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில பேசுனதுக்கு ஒரு உறுதுணையான ஒரு சின்ன ஒரு மைனர் டாபிக், மனோலயம் மனோநாசம். இந்த மனோலயம் மனோநாசம் சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னா, லயம்னு சொல்லி சொன்னா எதிரியாவது ஒண்ணு ஒடுங்கி இருக்கிறது, அதுலயே சேர்ந்து இருக்கிறது, அதுவா மாறிடுறது, இணைஞ்சுக்கிடுறது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம், அப்ப நம்ம மனசு வந்து அந்த சினிமாவிலேயே அப்படியே லயமாயிருக்கு. ஒரு பாட்டு நல்ல அருமையான இசை கேட்டுகிட்டே இருக்கு, அந்த இசையே நமக்கு லயமா இருக்கு, அதையே அப்படியே நம்ம மறந்து அதோட லிங்க் ஆயிடுறோம், மிங்கிள் ஆயிடுறோம். இதெல்லாம் லயம்னு சொல்றது. மொதல் அந்த லயம்னா என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நாசம்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இதே மாதிரி நமக்கு எது உதாரணமா, நம்ம கண் முன்னால நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று நிற்குது. ஆலமரமோ அரச மரமோ ஒரு பெரிய மரம், பிரம்மாண்டமான மரம், அதை நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன நிகழுது, நாம் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது என்ன நிகழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மரத்தினுடைய இமேஜ் வந்து நம்ம கண்ணில் பிரதிபலிக்குது. அது கண்ணில் பிரதிபலித்தா மட்டும்தான் அந்த மரத்தினுடைய உருவத்தை நம்மளால் தெரிய முடியும். அது கண்ணில் பிரதிபலிக்கல, நம்ம பிரதிபலிப்பில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மரத்துடைய உருவமே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து கண்ணில் பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு தான் இந்த மரத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கான ஒரு காரணமாக அமையுது. இப்போ அது அதோட மட்டும் இல்லாதபடி அது அந்த இந்த இதில் நம்ம வந்து கண்ணில் பிரதிபலிக்கிறதோட மட்டும் இல்லாதபடி அது நம்ம மனதிலையும் பிரதிபலிக்கணும். நம்ம அரச மரத்தை பார்க்கும் பொழுது அரச மரத்தை பார்க்குறோம், இது அரச மரம்தாங்கிறத கூட நம்ம மனசை வச்சு ரெகனைஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மரத்தை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் உங்கள் கவனம் வேற ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுடுங்க,
நீங்க எட்டி பார்த்தாலும் உங்களுக்கு என்னதை பாக்குறோங்கிறது தெரியாது, ஏன்னா நீ உங்க கவனம் வேற எங்கேயோ போயிருது. அப்ப நம்ம கவனம் வந்து எதுல சேருதோ அதுதான் நமக்கு வந்து அதை காட்டி கொடுக்குது. அப்போ இதுல வந்து என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னா, அந்த மரத்தை பார்த்து அந்த மரமா நம்ம புரிஞ்சுக்கிடுறோம்னு சொல்லி சொன்னா, கொஞ்ச நேரம் என்னன்னு சொன்னா, நம்ம மனசே வந்து அந்த மரமாவே கொஞ்ச நேரம் மாறணும். அது மனசை வந்து மரமாவே கொஞ்ச நேரம் மாறினாத்தான் நம்ம மரத்தை புரிஞ்சுக்கிடும். இப்படிதான் வந்து நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும் கொஞ்ச நேரமா அந்த 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 மனசே வந்து அந்த எந்த பொருளை பார்க்குறோமோ அந்த பொருளாவே கொஞ்ச நேரம் மாறுறத வந்து லயம்னு சொல்றோம். இப்போ நம்ம மரத்தை பார்க்கும் பொழுது வேற எதையோ சிந்தனையில இருந்தோம்னு சொன்னா, நம்ம மனசு வந்து வேற எங்கேயோ போயிட்டுது. அப்போ நம்ம வந்து மரமா மாற முடியாது. அப்போ மரமா மாறணும்னு சொல்லி சொன்னா, வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி அந்த மனசுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து அந்த மனம் அந்த மரமாவே மாறுற மாதிரி இவ்வளவு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா தான் அந்த அது வந்து மனோர் லயம்னு நம்ம சொல்றோம். இப்படி வந்து நம்ம மனசு வந்து ஒவ்வொரு பொருள் மேலையும், அது எதுவா இருந்தாலும் சரி, அது எதை புரிஞ்சுக்கிடனாலும் சரி, ஒரு வினாடி ஒரு கணம் நம்ம எதை தெரிஞ்சுக்கிடணுமோ அதுவா மாறி மாறி தான் நம்ம எதனாலும் புரிஞ்சுக்கிடுறோம். அப்போ நம்ம வந்து ஒன்றை புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னாலே அதுவா மாறுறது தான் நமக்கு இது பண்ணுறது. இப்போ இது கூட நம்ம அந்த அந்த சாஸ்திரங்களில் விளக்கங்கள் சொல்றவங்க சில உபகாரணங்கள் சம்பவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒருத்தர் வந்து ஒரு ஞானி, அந்த ஞானி வந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றாரு. தீர்த்த யாத்திரை போயிட்டு திரும்பி வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஞானிகளையும் இது பண்றதுக்காக, ரிசீவ் பண்றதுக்காக வந்து கூடியிருந்து எல்லாருமா எப்படி இருந்தோம் அப்புறம் என்ன எப்படி என்னங்கிறதெல்லாம் அளவலாகிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து நாமதேவருங்கிற ஒருத்தரும் அதில் கலந்துக்கிறாரு. அப்போ நாமதேவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, அவர் வந்து விட்டல்னு சொல்லி விஷ்ணுடைய ஒரு அம்சம், அந்த விட்டல்ங்க கூடிய ஒரு கோயில்ல எப்பவுமே அவர் இது இருப்பாரு, விட்டல் மேல பக்தியோட இருப்பாரு. அந்த விட்டல்ங்க கூடிய அந்த கிருஷ்ணரும் இவருக்கு அந்த நாமதேவருக்கு காட்சி எல்லாம் கொடுத்து ரெண்டு பேரும் அளவலாவின் நண்பர்கள் மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த விட்டல்ங்கிறவர், அந்த நாமதேவருங்கிறவர் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாரு. அப்ப அந்த தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருந்த அவர், எனக்கு பேர் மறந்து போயிட்டு, அவரு வந்து அநேகமா அவரு பேர் தெரில சரி இருந்தாலும், அவரு வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இங்க நிறைய ஞானிகள் கூடியிருக்கிறீங்க, இந்த ஞானிகளுடைய கோரா கும்பரா, கோரா கும்பருங்கிறது வேற, இவரு அந்த தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தவர் வேற. அப்போ அந்த அந்த ஞானி என்ன சொல்றாருன்னு சொன்னா, எல்லாரும் எல்லாருடைய ஞான பக்குவத்தையும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றாரு, அந்த கோரா கும்பருங்கிறவர் வந்து ஒரு குயவ தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஞானி, அவர் குயவ தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஞானி. அவங்க எல்லாம் அந்த அவங்களுடையதுல வந்து அந்த மண்பாண்டங்கள் எல்லாம் செய்யறவங்க. அந்த மண்பாண்டங்கள் செய்யும் பொழுது நல்லா வேர்ந்திருக்காக வேக இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக அவர் கையில ஒரு கோல் வச்சிருப்பான். அப்ப அந்த கோலை வச்சு தட்டி பார்த்து இந்த பாண்டம் நல்லா வெந்திருக்கா வேக இல்லையான்னு சொல்லி டச் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப அந்த ஞானி என்ன சொல்றாங்க, அந்த கோராகம்பரா பார்த்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க ஒரு கோல் வச்சிருப்பீங்களோ அதை வச்சு இங்க எல்லாரையும் கொஞ்சம் தட்டி பார்த்து எல்லாரும் பக்குவம் அடைஞ்சிட்டாங்களான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன்னு சொல்லி அவர் கேக்குறாரு. உடனே இந்த கோரா கும்பரம் அவர் கோச்சு எடுத்து ஒவ்வொருத்தர் தலையிலையும் லேசா டச் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்போ அவரு கடைசியில வந்து ஒரு நாமதேவரையும் டெஸ்ட் பண்றதுக்காக தலையில டச் பண்ணக்கு போறாரு. அப்போ நாமதேவர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி இது பண்ணிடுறாரு, இனி என்ன டெஸ்ட் பண்ற அளவுக்கு உனக்கு மல்ல தகுதி இருக்கான்னுட்டு சொல்லி ஆட்சேபனை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு.
உடனே இவரு அந்த கோரா குமார் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பாண்டங்களும் நல்லா வந்துட்டுது, இந்த ஒரு பாண்டம் மட்டும் சரியா வேக இல்லைன்னு சொல்லி டெக்ளேர் பண்ணிடுறாரு. உடனே எல்லா ஞானிகளும் சிரிச்சிடுறாங்க. உடனே இந்த நாமதேவருக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. இப்படி எல்லா ஞானிகளும் அவங்களை அவமானப்படுத்திட்டாங்களான்னு சொல்லி உடனே அவர் வந்து நேரே கோயிலுக்கு வந்து விட்டல்கிட்ட முறையிடுறாரு. முறையிட்டு எப்படிப்பா நீ இப்படி என்ன இப்படி எல்லாம் கேரி பண்ணிட்டாங்களேன்னு சொன்ன உடனே அப்ப விட்டல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்போ உன்னைய கேலி பண்ணவங்கன்னா சாதாரண ஆட்கள்ல எல்லாருமே ஞானிகள், அதனால அவங்க ஏதாவது ஒண்ணு கேலி பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணினாங்கன்னு சொன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும், சும்மா எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க, அதனால நீ வருத்தப்படாத சொல்லி, அப்ப நீ ஏதாவது நீ இதுக்கு மேலயும் இன்னும் தெரியறதுக்கு ஏதோ விஷயம் இருக்குன்னுட்டு அர்த்தம், அதனால நீ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி விட்டல் சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் தான் உன்னையே நான் பார்த்து நேர்ல பேசுறேன், கடவுளையே நேர்ல பார்த்து பேசக்கூடிய அளவுல சக்தி உள்ள எனக்கு வந்து இன்னும் நான் தெரியறதுக்கு இன்னும் பக்கம் அடைகிறதுக்கு ஏதாவது வேணுமா சொல்லி அவர் கேக்குறாரு. அப்போ அப்படியே ஏதாவது இருந்தாலும் அது நீ எனக்கு சொல்லித்தர வேண்டியதானே, நீனும் நண்பனா இருந்து பழகிட்டு இருக்காள், நீனே எனக்கு சொல்லித்தான்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப விட்டல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இருந்தாலும் இந்த இதெல்லாம் குரு முகமா தான் நீ தெரிஞ்சுக்கிடணும், நீ நேரு நானா சொன்னா சரியில்லை, நீ ஒரு குரு முகமா, நான் நண்பன் மாதிரி உன்ட்ட பழகிட்டு இருக்கனா நானா சொல்லக்கூடாது, குரு முகமாவே தெரிஞ்சுக்க சொல்லி சொன்னா, அப்ப அந்த குருவை யாரு குருங்கிறத காட்டு சொல்லு, நான் போய் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிடுறேங்கிறாரு இவரு. அப்போ இந்த ஊருக்கு வடக்க ஒரு பாலடைஞ்ச சிவன் கோயில் ஒன்று இருக்கு, அதுல ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு. நீ அவர்கிட்ட போய் உன் பாடத்தை உனக்கு வேண்டிய பாடத்தை படிச்சுக்க நீ சொல்லி அனுப்பி விடுறாரு. உடனே இவரும் அந்த பாலடைஞ்ச கோயிலை தேடி போறாரு. இவர் போகும்பொழுது அங்க ஒரு வயசான ஒரு சாமியார் ஒருத்தர் படுத்து கிடக்குறாரு. படுத்து கிடக்காருன்னு சொன்னா, அவரு இருக்கிற குலத்தை எப்படி இருந்துன்னு சொன்னா, அவரு தலைக்கு ஒரு சிவலிங்கத்தை தலைக்கு வச்சிருக்கிறாரு, தலையணை மாதிரி. அவர் காலை தாங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு சிவலிங்கத்தை தான், காலை தாங்கிறதுக்கு ஒரு சிவலிங்கத்தை வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சு அவர் படுத்திருக்கிறாரு. பார்த்தா அவரை பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தோன்றுறாரு. அப்போ இவரு யோசிக்கிறாரு, என்னடா இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒருத்தர் இருக்கிறாரு, இவர்கிட்ட என்னத்த படத்தை படிக்கிறதுன்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பெரியவரே சொல்றாரு, என்ன விட்டல் அனுப்பி வச்சானான்னு சொல்லி கேக்குறாரு. உடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிருது, சரி நம்ம அவன் நாம இன்னும் விட்டலும் பேசுனத இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அப்ப கொஞ்சம் விசேஷமானவர் தான், சரி இருந்தாலும் பரவாயில்ல என்னன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி பணிவா கேக்குறாரு. ஆமாசாமி உங்கள்கிட்ட பாடம் படிக்க சொல்லி அனுப்புனாரு, இன்னும் சொல்லி பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சாமி, நீங்க தலைக்கு சிவலிங்கத்தை வச்சிருக்கிறீங்க அது பரவாயில்ல, இப்படி காலுக்கும் சிவலிங்கத்தை வைக்கலாமா சாமி, அது நம்ம தெய்வத்தையே அவமரியாதை பண்ற மாதிரி ஆகாதா சொல்லி அவர் கேட்கிறாரு. உடனே அவரும் அந்த வயசானவரும், அப்படியா காலுக்கும் வச்சுட்டேனா, சரி எனக்கு வயசாயிட்டு பார்த்துக்க, எனக்கு கண்ணும் சரியா தெரில, எங்க காலை வைக்கிறது எங்க தலை வைக்கிறதுக்குன்னே தெரில, அதனால நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்சம் அந்த காலை கொஞ்சம் வேற எங்கேயாவது ஒரு சிவலிங்கம் அந்த இதை எடுத்து அப்புறப்படுத்தி வேற எங்கேயாவது வச்சிடறேன்னு சொல்லி பாக்குறாரு. உடனே இவரும் அந்த நாமதேவரும் என்ன பண்றாரு, அந்த பெரியவருடைய காலை எடுத்து அந்த சிவலிங்கத்துல இருந்து அப்புறப்படுத்தி வேற இடத்துல வைக்கிறாரு. அவர் வேற இடத்துல வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா எங்கெங்கெல்லாம் காலை வைக்கிறாரோ அங்கெங்கெல்லாம் பழையபடி ஒரு சிவலிங்கம் முளைச்சி அந்த காலை தாங்கிக்கிடுது. உடனே இவருக்கு என்ன தோணும்னு சொன்னா, சரி இவர் ஏதோ ஜாலம் பண்றாரு, நம்மளை ஏமாத்துறதுக்காக ஜாலம் பண்றாருன்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாரு. நம்ம எங்கதான் காலை மாத்தி மாத்தி வச்சாலும் புதுசு புதுசா சிவலிங்கத்தை உற்பத்தி பண்ணிடுறாரு சொல்லி கடைசியில நம்ம என்னுடைய மடி மேலே வச்சுக்கிடுவோம், மடி மேலே வச்சு அவர் என்ன பண்ணிடுவார் பார்ப்போம் சொல்லி அவர் அந்த பெரியவருடைய காலை எடுத்து இவருடைய மடி மேலே வச்சிடுறார். அவர் மடி மேலே வச்சதுதான் என்ன சொன்னா, நாமதேவரே ஒரு சிவலிங்கமா மாறிடுறார். மாறின உடனேதான் அவருக்கு அந்த
அந்த அந்த அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்னன்னு சொன்னா, நாம வேற இல்ல, கடவுள் வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான்ங்கிற மாதிரி ஒரு ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்குது. அப்ப அந்த அனுபவம் கிடைக்கும் பொழுதுதான் அவருக்கு எல்லாமே ஒரு உண்மை எல்லாம் புரியுது. உடனே இவரு அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு பழைய எப்படி அவரு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தாச்சு சொன்னா இப்ப இவருக்கு என்ன தோணுன்னு சொன்னா, எல்லாமே ஒண்ணுதாங்கிற ஒரு ஃபீலிங் வந்த உடனே இவருக்கு அந்த விட்டல தேடி கோயிலுக்கு போறதெல்லாம் விட்டுறாரு. உடனே விட்டல் என்ன பண்ணிடுறாரு, இவரை தேடி ராமதேவர் வீட்டுக்கே வந்துடுறாரு. என்னப்பா உடனே ஒருத்தர் குருக்கிட்ட பாடம் கேட்க சொன்னா நீ போனவன் போனவா, போயிட்டா திரும்பவே இல்லையே, என்னாச்சு அவன்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா வந்தேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கேக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ இவ்வளவு நாளும் என்ன ஏமாத்திட்டு வந்துருக்கா, உண்மையிலே நீ வேற நான் வேற கிடையாது, நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நீ என்ன ஏமாத்திட்டா, இப்பதான் எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப விட்டல என்னன்னு சொன்னா, கடைசி நீனும் புரிஞ்சுக்கிட்டா, சரி அவ்வளவுதான்னு சொல்லி அவர் முடிச்சுட்டு போயிடுறாரு. இப்ப இதுல இது இது அந்த நம்ம பக்தி இலக்கியங்கள்ல இது ஒரு ஒரு முக்கியமான கதை. பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா, இந்த மனோ லயம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கான ஒரு 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 சம்பவமா ஒரு உதாரணமா அது சொல்றது. இப்ப அவர் வந்து என்னன்னு சொன்னா, அந்த சிவலிங்கமாவே மாறித்தான் அந்த தானே வந்து அதுதான் பொருள், நான் அடைய வேண்டிய இடமே அதுதான் சொல்லி சிவலிங்கமாய் மாறி புரிஞ்சுக்கிட்டுறாரு. இது வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நமக்கு நடந்துட்டு இருக்குது. எப்படின்னு சொல்லி சொன்னா, நாம வந்து எதெல்லாம் பாக்குறோமோ அதுவா கொஞ்ச நேரம் நம்ம மனசே மாறிடுது. நம்ம மனசே கொஞ்ச நேரம், நீங்க மரத்தை பாத்தீங்கன்னா மாவே கொஞ்ச நேரம் மாறினா மட்டும்தான் நீங்க மரணுங்கிறத வழங்க முடியும். இப்ப எல்ல எதை வழங்கினாலும், இப்ப நான் பேசுறத நீங்க புரியணும்னாலும் கூட உங்க மனசே என்னாதுன்னு சொன்னா, நான் பேசுறதுனுடைய கருத்தா ஒரு ஒரு வினாடி மாறிடுது, மாறிட்டு தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்குது, இல்லைன்னா வழங்காது. அப்படின்னு சொன்னா, நாம எதையாவது புரிஞ்சுக்கிட்டு எதையாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னாலுமே நம்ம மனசு வந்து கொஞ்ச நேரம் அது மாறணும். அப்படி மாறி மாறி தான் எல்லாமே புரியும். அதனாலதான் என்னன்னா, இதுக்கு பேர் தான் மனோலயம்னு சொல்றேன். இந்த மனோலயம் இல்லாதபடி இந்த உலகமே கிடையாது, இயக்கமே கிடையாது. எல்லா இயக்கத்துக்கும் இந்த மனோலயம் தான் காரணம். அந்த மனோலயத்துலதான் வந்து எல்லா விதமான அனுபவங்கள். இப்ப நம்ம மனசுல எத்தனையோ மாதிரி ஒரு பரவச நிலையை பத்தி நம்ம காலையில பேசணும். அந்த பரவச நிலையோட மனோலயம் தான். சரி, இப்படி நல்ல அம்சம் தான் மனோலயமானு பார்த்தீங்கன்னா, மோசமான அம்சமும் மனோலயம் தான். வருத்தம் வருது, பயம் வருது, கோபம் வருது, எல்லாமே மனோலயம் தான். இப்போ மனோலயம் இல்லாதபடி எந்த இயக்கமே கிடையாது. இப்ப நம்ம ஞானம்னுட்டு சொல்றோம், ஞான புரிதல்னு சொல்றோம், ஞானம்னு சொல்றோம். இந்த ஞானம்னா என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே கூட மனோலயத்தினாலதான் ஏற்படுது. மனோலயம்லன்னு சொன்னா ஞானமே கிடையாது. அப்போ வந்து சர்வமும் மனோலயத்தாலதான் ஆக்கப்படுது. மனோலயம் இல்லைன்னு சொன்னா எதுவுமே கிடையாது. இப்ப இதுல வந்து மனோநாசம் நிட்டு ஒண்ணு வருத, மனோலயம் ரைட்டு, மனோநாசம்னா என்ன? இப்ப உதாரணமா நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். இப்போ சில நேரங்களில் தூக்கத்துல கனவு ஏற்படுது. கனவு ஏற்படும் போது கூட ஏதோ நமக்கு தெரியுது, கனவு கூட இல்லை, நல்லா தூங்கிடுறோம். இது மனோலயமா மனோநாசமா? இப்ப அதான் சொன்னா, நல்ல தூக்கமும் மனோலயத்துல ஒண்ணுதான், அதுவும் ஒரு மனோலயம் தான். சிலவங்க வந்து சமாதி நிலைக்கு போயிடுறாங்க, தியானத்துல சமாதி, நிர்வகற்ப சமாதி, பாவ சமாதி, ஏதோ ஒரு சமாதிக்கு போயிடுறாங்க. சமாதி நிலையில கூட வந்து எந்த விகற்பம் இல்லாத சமாதி, நிர்விகற்ப சமாதின்னு சொல்றது. அந்த நிர்விகற்ப சமாதிக்கு போயிடுறாங்க. இது வந்து மனோநாச நிலையா பார்த்தா, அதுவும் அந்த நிர்விகற்ப சமாதி கூட மனோலயத்துல ஒரு அம்சம் தான். அது பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு எது எதெல்லாம் பேர் சொல்லக்கூடிய அளவுல எது எதெல்லாம் இருக்கும், நீ எதை பேர் சொன்னாலும் சரி, இதுவா அதுவான்னு சொல்லி எந்த பேர் கொடுத்து எதை அழைச்சாலும் அத்தனையுமே மனோலயம்தான். அப்போ மனோலயம் இல்லாதபடி இந்த உலகத்துல எந்த இயக்கமே கிடையாது. எல்லா இயக்கத்தையுமே மனோலயத்தை வச்சுத்தான் நாம செய்யணும்.
அப்போ அந்த மனோலயங்கிறது அந்த அம்சத்துல தான் இருக்கு. இப்போ இதுல மனோ நாசங்கிறது என்ன? பொதுவாக வந்து நம்ம இந்து மதத்துல வந்து மும்மூர்த்தின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி மூணு மூர்த்திகளை சொல்லுவாங்க. அதுல வந்து பிரம்மாவினுடைய தொழில் வந்து படைக்கிறது, விஷ்ணுடைய தொழில் வந்து காக்கிறது, சிவனுடைய தொழில் வந்து அழிக்கிறது சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிவனை தான் மும்மூர்த்திகளையும் பிரதானமான மூர்த்தியா சிவனை தான் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப காலமா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. படைக்கிறவரை ஒரு பெருசா சொல்லலாம், வாழ வைக்கிறவரை ஒரு பெருசா சொல்லலாம், அழிக்கிறவரை பெரியவரா சொல்லி அதுக்கும் ஒரு கடவுளா? இது ஏதோ தப்பா வச்சுட்டாங்களோ அல்லது என்ன பண்ணாங்களோ தெரியலையேன்னு சொல்லி எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னுட்டு எனக்கு புரியல. உண்மையிலே அந்த அழித்தல்ங்கிறது தான் வந்து அதுதான் உண்மையிலே உயர்ந்த நிலை, அதுதான் வந்து இந்த முக்தி நிலைன்னு நம்ம சொல்றோம். இந்த லிபரேஷன் ஒண்ணுதான், ஒரே ஒரு அந்த மனோநாசத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றா வந்தோம்னா லிபரேஷனை மட்டும்தான் உதாரணம் சொல்றோம். இப்போ நம்ம மனோலயத்துக்கு வந்து என்னென்னலாம் இருக்கோ அத்தனையுமே மனோலயத்துக்கு உதாரணமா சொல்லிடலாம். ஆனால் மனோநாசத்துக்கு உதாரணமா சொல்றா இருந்தா அந்த லிபரேஷன் மட்டும்தான் உதாரணமா சொல்ல முடியும். இப்போ அந்த மனோநாசம்னா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாம ஒரு நம்ம சொன்னோம், ஒரு மரத்தை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு அரச மரம், அருமையான மரமா இருக்க, இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி மரத்தையே பார்த்து மரத்தையே ரசிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுடுங்க. ஒரு நம்ம நண்பர் நம்ம ஒருத்தர் நம்மளை பேரை சொல்லி கூப்பிடுறாரு, பக்கத்துல எங்கேயோ தள்ளி இருந்துட்டு ஒரு 100 அடி தூரத்துல எங்கேயோ இருந்து நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாரு. இப்ப நமக்கு வந்து அந்த நம்ம கவனம் எல்லாமே அந்த மரத்திலே இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அவர் கூப்பிடுறது நம்ம கேட்கவே கேட்காது. அப்போ வந்து ஒரு புது, ஏன்னா இது வந்து எந்த லயமா இருந்தாலும் அது புதுசு புதுசா மாறணும். ஒரே லயத்துல இருந்தான்னு சொன்னா அதுல லாக் ஆயிட்டுன்ற. அப்போ அந்த லாக்கால இருந்து விடுபட்டு அடுத்த லயத்துக்கு போறதுக்கு இடையில அது கலைஞ்சா தான் முடியும். ஒரு இதுல இருந்து மாறி இன்னொன்னுக்கு மாறினா தான், ஒரு லயத்துல இருந்து விடுபட்டா தான் அடுத்ததுக்கு நம்ம போக முடியும். அப்போ அந்த லயம் எப்படி ஏற்படுறதுங்கிற முக்கியமோ, அதே மாதிரி இது இன்னொரு இது லயமா மாறுறதுக்கு இடையில அது இடையில ஒரு கேப் வந்து ஆகும், அப்படின்னா தான் அடுத்ததுக்கு நம்ம போக முடியும். அப்போ அந்த லயங்கள் எல்லாமே கலையிறதான் வந்து மனோநாசம்னு சொல்லி சொல்றது. லயம் இது வந்து மனோநாசம்னு சொல்லலாம், அல்லது மனோ லய நாசம்னு சொன்னான்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அதை புரிஞ்சுக்கிடுற மாதிரி இந்த பேர் அமைஞ்ச மாதிரி. அதனால மனோநாசம்ங்கிற பேருக்கு பதிலாக மனோ லய நாசம்னு சொன்னான்னா நம்ம புரிஞ்சுக்கிடுறதுக்கு நல்லா. இப்போ அந்த அந்த மனோ லய நாசங்கிறது இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே சரியா செயல்படுறதுக்கு இவ்வளவு வாய்ப்பு. இப்போ இதுக்கு வந்து எந்த அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அப்போ அந்த அனுபவங்கள் வரணும், அனுபவங்கள் மறையும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு உயிரோட்டம், ஒரு ஆறு இருக்கு தேங்கி இருந்துன்னு சொல்லி சொன்னா அதுல வந்து அது ஆரோக்கியம் இல்லாத தன்மைக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அப்படியே ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்துன்னு சொன்னா அந்த தண்ணியை நல்லா உபயோகப்படுத்துற மாதிரி நல்ல இதா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கண்டாமினேஷன் ஏதாவது ஏற்பட்டாலும் கூட எல்லாமே அந்த ஓட்டத்துல சரியாகும். இப்ப இந்த மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாமே அதனுடைய மூமெண்ட்ஸ், உயிரோட்டம் இருக்குதுன்னு சொன்னாலே லயமும் இருக்கணும் லயநாசமும் இருக்கணும், அது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அது ஒரு ஆரோக்கியமான தன்மையா இருக்கும். இப்ப நமக்கு வந்து மனதுல வந்து சில இதுகளெல்லாம் தங்கி இருக்குது, சில உணர்ச்சிகள் இருந்து விடுபட முடியலன்னு சொல்லி நினைச்சோம்னு சொல்லி சொன்னா அப்ப அங்க வந்து அந்த அந்த லயத்துல லாக் ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்ப அந்த லாக்கு தான் பிரச்சனை. இப்ப நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையுமே விட்டுடுறோம், இதையா ஒண்ணு பிடிச்சு வைக்கிறது சரியில்லை, எல்லாத்தையும் விட்டுறணும்னு சொல்லி சொன்னா அது போக்குல விடுறதுன்னு சொன்னா அந்த மனதினுடைய உயிரோட்டத்துக்கு நாம இடம் கொடுத்துடுறோம்.
அப்போ மனதினுடைய உயிர்த்தன்மை, அதனோட உயிரோட்டமான தன்மைக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அந்த உயிரோட்டமான தன்மையைத்தான் வந்து மனோலய நாசம்னு சொல்கிறோம். இப்போ அதைத்தான் வந்து நம்ம முக்தி மோட்சன் லிபரேஷனுங்கிற பேரில் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம மனசே வந்து ஒரு லிக்விடாக மாறி ஒரு ஃப்ளோவாகி பிரவாகமாக நம்ம மாறிப்போம். மற்றபடி நம்ம லயத்தில் வாழ்ந்து ஆகணும், லயம் இல்லாமல் முடியாது. லயங்கள் ஆனால் லாக் ஆகிடக்கூடாது. லயத்தில் எவ்வளோதான் உயர்ந்த லயமாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம எடுத்துக்கிடணும். அதே நேரத்தில் அடுத்துலேருந்து நம்ம விடுபடவும் செய்யணும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையை தான் வந்து இந்த மனோ லய நாசம் அல்லது மனோநாசங்கிற பேரில் நாம் தெரிஞ்சுக்கிடுறோம். அப்போ நம்ம வந்து மனோலயங்கிற பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். மனோ லயன்ஸாங்கிற பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அது நம்ம நம்ம காலையில் நம்ம பார்த்தோம் எல், இது வந்து அது ஒரு இயற்கை அப்படி தான் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சு வர்றதும் தோன்றதும் அது மறைகிறதுமா இருக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான தன்மைங்கிற மாதிரி, இது வந்து ஒரு இயக்கம்னு சொல்லி சொன்னாலே உலகத்தில் வந்து எல்லாமே ஒரு செல் கூட அப்படியே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. ஒரே மாதிரி ஸ்டாட்டிக்காக அப்படி இருக்கிற மாதிரி, ஒரே நிலையில் இருக்கிற மாதிரி எது இருந்தாலுமே அது உயிர்த்தன்மை இல்லைன்ட்டு அர்த்தம். அப்போ உயிர்த்தன்மை இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மாற்றம் இருக்கணும். மாற்றம் இருக்குன்னு சொன்னால் தோற்றமும் இருக்கணும், மறைவும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்த ஒரு தன்மை தான் வந்து ஒரு உயிரோட்டமான தன்மைங்கிற ஒரு அம்சத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடும் பொழுது தான் நம்ம இப்போ இதுதானு சொல்லி சொன்னால், ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல மனநிலையை வச்சுக்கணுங்கிறத டார்கெட்டை எடுக்கிறது வந்து ஒரு மனோலயத்தில் இருக்கிறதுனே தான் அர்த்தம். நம்ம நல்ல மனோலயத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறது அதிலே இருக்கிறதுங்கிறது அது ஏதோ ஒரு வகையான ஒரு ஆரோக்கிய கேடு தான் அது. அதனால தான் நம்ம சாஸ்திரங்களுமே வந்து மனோலயத்தை விட மனோநாசத்தை பிரதானப்படுத்தி பேசுவாங்க. அதனால அது உண்மைதான் அது. அதை நம்ம நம்ம டெர்மினாலஜியில் நம்ம அதை எப்படி வழங்கிடணும், வழங்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இந்த நம்ம இந்த ஆய்வுக்கு அது பொருத்தமாக அமையும். இதோடு நம்ம இந்த மனோலயம்னா என்ன, மனோ நாசம்னா என்னங்கிறத நாம் நிறைவு பண்ணிக்கிடுறோம். இந்த இதில் இருந்து மனோலயம்னா என்ன, மனோ நாசம்னா என்னங்கிறதுல ஏதாவது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது கேள்விகளை கேட்கலாம். மற்றபடி நம்ம காலையில் உள்ள சப்ஜெக்ட் ஏதாவது பேசுறது மாதிரி இருந்துன்னு சொன்னால் அதை நம்ம நாளைக்கு வச்சுக்கிடுவோம். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கேள்வி கேட்க முடியும், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான பதில்னு சொல்ல முடியும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த மனோலயம் மனோநாசங்கிறது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி ஏதாவது கேட்கணும் கேளுங்க. இதை முடிச்சுட்டு நாம் இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கிடலாம். இப்போ ஏதாவது கேள்வி கேட்குறா தான் கேளு. ஐயா கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க, மனோலயம் மனோலய நாசம் பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு என்ன தெளிவு ஏற்பட்டிருக்கு, சரி தெளிவில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, விளக்கங்கள் வந்திருக்கா, அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் ஐயாட்ட கேட்டுக்கலாம் டைரக்டா. டாபிக் மனோலயம் மனோலய நாசம். பால்ராஜ் நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயாட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இது அன்றாட வாழ்வுல இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கல, கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும் ஐயா. அன்றாட வாழ்க்கையில இல்ல, அதாவது மொத்தத்துல வந்து நம்ம எதை செய்தாலும் நம்ம மனசே அந்த வடிவம் ஆக்கிரணும். அந்த வடிவம் ஆக்குனா மட்டும்தான் நீங்க எதை செய்தாலும், இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, ஒரு எதையாவது ஒண்ணு திங்க் பண்றா இருந்தாலும் சரி, ஒருத்தர் பேசினா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுறதா இருந்தாலும் சரி, உங்கள் மனசு வந்து அந்த வேலையோட பொருந்திக்கிடணும். அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டுங்கன்னா அந்த உணர்வோட பொருந்தி ஏதோ ஒரு வகையில் அப்படி தான் பொருந்திக்கிட்டு இருக்கு. நம்ம பொருந்தணுன்னே பொருந்தல, அதனுடைய இயற்கையே அதுதான். அதுதான் நம்ம எப்படின்னாலுமே மனசுங்கிறது ஒரு திரவம்னு வச்சுக்கிடுங்க. மனசுங்கிறது ஒரு திரவம் வந்து அது எந்தெந்த கண்டெய்னரில் ஊற்றுறோமோ அந்தந்த கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடுது. அப்படி மாறித்தான் அதை புரிஞ்சுக்கிடுது. ஒரு மரத்தை பார்த்து மரமே புரிஞ்சுக்கிட்டானாலும் நம்ம மனசே கொஞ்ச நேரம் அந்த மரமா ஒரு வினாடி மரமா மாறி புரிஞ்சுக்கிடுது. நீங்க உங்க நண்பரை பாக்குறீங்க, நண்பரை பார்த்து நண்பர் தானிட்டு புரிஞ்சுக்கிடுறதுமே உங்க மனசே கொஞ்ச நேரம் அதுவா மாறிடுது. அதே மாதிரி உங்க
உங்க குழந்தைய பாக்குறீங்க, குழந்தைய பார்த்து நீங்க குழந்தைய புரிஞ்சுக்கிட்டதுமே ஒரு வினாடி அப்படியே தான் மாறிக்கிட்டீங்க. இப்படி எதை பார்த்தாலுமே எந்தெந்த பொருளை நீங்க பார்த்தாலும் உங்க மனசு கொஞ்சம் ஒரு வினாடி அதுவா மாறிக்கிடுறதுக்கு பேரு மனோலயம்னு நம்ம சொல்லுவோம். வேற ஏதாவது உதாரணம் வேணுமா? விளக்கங்கள் சரி, அவர்த்த ஒண்ணும் இல்ல. சக்கில், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். இல்ல, அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமானதுமா. நீங்க ஒரு இதுல லயம் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா அது லயமாறுது அவசியம். பட் இருந்தாலும் அதுலயே தேங்கி இருக்கிறதுங்கிறது ஒரு தேக்க நலவான். அது கொஞ்ச நாள் இருந்ததுன்னா ஒன்றும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அது நீடிச்சதுன்னு சொன்னா ஒரு பிரச்சனை ஆயிரும். இப்ப ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு இந்த லயம் ஆகி ஆகி பழகிட்டுன்னு சொல்லி சொன்னா நீங்க இன்பத்துல லயம் ஆகிற மாதிரி துன்பத்துலயும் எப்படி தேங்கி நிற்க ஆரம்பிச்சுவீங்க. அந்த ஹேபிட் தான் உங்களுக்கு வந்துடும். எப்படி வந்து இன்பத்துல நீங்க லயம் ஆகிறது நல்லா இருக்குங்கிற மாதிரி, பிறகு நீங்க வேண்டானாலுமே உங்க மனசனுடைய ஹேபிட் பேட்டர்ன் வந்து என்ன பண்ணு சொன்னா துன்பத்தையும் அதே மாதிரி பிடிச்சு வச்சுக்கணும். இப்ப நீங்க விடுறது ஒரு ஹேபிட்டுக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே போக்குல விடுற லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா எதையுமே எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு போறீங்க. விடுறதான் இயற்கையானதும் கூட, எல்லாமே வந்து வந்து போறதுதான் இயற்கை. நம்ம பிடிச்சு வைக்கிறதுங்கிறது ஒரு செயற்கை தான். ஒரு வினாடி நேரம் தங்குறது இயற்கை. வினாடி நேரத்துக்கு மேல நம்ம ஏதாவது தங்கிட்டு ஏதாவது அனுபவம் தங்கிச்சுன்னு சொன்னாலே இங்க செயற்கையினுடைய கலப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு இந்த மாற்றம் எழுந்துகிட்டே இருக்கும்போது ஒரு முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமாங்கயா? முழுமையான வெற்றியா? அதாவது ஒரு அனுபவம், முழுமையான ஒரு அனுபவம் வந்து கிடைக்க முடியுங்களா, கிடைக்குங்களா? இல்ல, உங்களுக்கு ஒவ்வொரு நேரமுமே ஒரு வினா ஒரு முதல்ல ஒரு ஒரு வினாடி போதும். ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கு ஒரு வினாடி போதும். அந்த இதுல கிடைச்சிருது. இருந்தாலும் அந்த அனுபவம் நல்லா இருக்குன்னு சொன்னா நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க. மோசமா இருந்ததுன்னு சொன்னா அது நம்ம விட்டு சீக்கிரம் போய் அடுத்த வினாடியே போயிடணும்னு நினைக்கிறீங்க. மற்றபடி ஒரு ஒரு வினாடி போதும். ஒரு அனுபவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு, ஏன்னா அது புரிஞ்சுக்கிடலாம். அந்த அது வடிவா மாறிடுது. உங்களுக்கு ஒரு இன்பம் ஏற்படுதுன்னு சொன்னா இன்பத்தினுடைய வடிவா நம்ம மனசே மாறி அதை புரிஞ்சுக்கிடுது. அந்த வினாடியில அதை புரிஞ்சுக்கிடுது. ஆனா என்ன சொன்னா, அது அடுத்த வினாடி அது நீடிக்கணும்னு சொல்லி இது கோர்றதுனாலதான் அது ஒரு தேக்க நிலைக்கு போயிருது. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஜோஸ்வின் பட்டுக்கோட்டையில இருந்து. எவ்வளவு உயர்வான லயமா இருந்தாலும் அதிலிருந்து அதுலயே லாக் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல கருத்து வந்து புதுசா இருக்கு. ஏன்னாக்கா மெடிடேஷன் ரொம்ப ஜாலியா இன்பமா அப்படி அந்த உச்சத்தை அடையும் போது இன்பமா இருக்கு. திரும்ப தொடர்ந்து அது செய்யணும்னு ஒரு ஆசை வரும். இப்ப நீங்க உங்களோட தன்மை அமைதி நல்ல ஒரு எல்லாருக்கும் அமைதி தரக்கூடிய அந்த தன்மை, இதுல வந்து இதுவும் லயம்னு சொல்லலாம் இல்லையா? இந்த லயத்திலிருந்து விடுபடுறது தேவையா? Why to change our achievements? அதாவதுமா அது வந்து உயிரோட்டமா இருக்கணும். பார்த்தானா ஒருத்தர் வந்து அமைதியா இருக்காருங்கன்னா அவர் லயத்துல உறைஞ்சு கிடக்காருன்ட்டு அர்த்தம் இல்ல. அவரு அதை பிடிச்சு வைக்காம இருந்தா போதும். அது அதுவா கூட கொஞ்ச நேரம் நீடிச்சாலும் நீடிச்சிட்டு போட்டோம். ஆனா இருந்தாலும் அது வினாடிக்கு முன்னாடி அது புதுசா இருக்கணும். ஒரு பழசாவே இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து எதுலையுமே பிடிச்சு வைக்கணும்னு சொல்லி லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுதான் வந்து அந்த உயிரோட்டத்தை இழந்துருது. அது அப்ப உயிரோட்டத்தை இழக்காதபடி இருக்கிறதுதான் கரெக்ட். அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம மெடிடேஷன் வழியா ஒரு என்ஜாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரிச்னஸ் கிடைக்குதுன்னா அதை விடணும்னு அவசியம் இல்லை அப்படிதானே? தோன்றுதலும் மறைதலும் அப்படின்னு. ஆமா, அதாவது அது புதுசு புதுசா தான் வருது. பட் இருந்தாலும் அது வந்து அது லயத்தை எடுக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா, இப்ப நீங்க காலையில உள்ள மீட்டிங் அட்டன் பண்ணீங்களா? காலையில உங்களுடைய அந்த நேரத்திலேயே எங்களுக்கு சபையில ஒண்ணு இருந்ததுனால அட்டன் பண்ண முடியல. மத்தியானம் அட்டன் பண்ணேன். அந்த ஒரு மணிக்கு உள்ளது மனம் நினைத்தல் அந்த இதெல்லாம் அட்டன் பண்ணேன். உங்களுடைய அது வந்து இப்ப எனக்கெல்லாம் கூட அம்மா அந்த ஆனந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப காலமா நீடிச்சதுனால அது என் உடம்புடைய ஆரோக்கியத்தை பாதிச்சுட்டது.
அந்த அதனால அதெல்லாம் அந்த காலையில தான் சொல்லியிருந்தேன். அதை நீங்க அடுத்தாப்புல என்ன இந்த இது பிளே பழையபடியே வருவாங்க, பழையபடி அதை வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வரும். அதை கூட நீங்க ஆமாங்கய்யா, நீங்க டெலிகிராம் அனுப்புனதுல எனக்கு அது இருந்தது, அதை நான் யோசிச்சேன் எப்படி அது ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற கேள்வி இருந்தது. அதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு போயிட்டுன்னா ஒன்னும் பாதிப்பு இருக்காது, அது நிரந்தரமா தங்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னா அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்திடும். நன்றி. ஓகே, நீ மீட் பண்றேன். முத்து பழனியப்பா ஃப்ரம் மதுரை. ஐயா வாங்க பேசுங்க. வணக்கம். தியானம் பண்ணும் போது நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது, தியானத்தை அந்த மன அமைதியுமே மனோலயம் தானே. எது என்னென்ன அனுபவங்கள் வருதோ அத்தனையுமே மனோலயம் தான். மனோலயத்துக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே மனோலயத்தின் மூலமா நம்ம மனசு தான் அதை அனுபவம் பண்ணுது. மனசு அனுபவம் பண்ணும் பொழுது கொஞ்சம் பின்னாடி அந்த அமைதியாகவும் ஆனந்தமாகவும் மாறி தான் அது அனுபவம் பண்ணுது. அப்படி மாறி அனுபவம் பண்றதுக்கு பேரு மனோலயம். அந்த மனமே அந்த அந்த அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வடிவெடுத்துக்கிடுது ஒரு வினாடி. அப்ப நம்ம தியானம் பண்றதே மன அமைதிப்படுத்தத்தான தியானம் பண்றோம். அந்த மன அமைதி வந்து லயம்னா அதை விட இல்ல. இது வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு எல்லாமே தேவைதான் ஐயா, எதுவுமே தப்பு கிடையாது. நீங்க மெடிடேஷன் பண்ணலாம், அமைதியை கொண்டு வரலாம், ஆனந்தமா இருக்கலாம், எல்லாமே அவசியம்தான். ஆனா ஒரு அளவோட வச்சுக்கிட்டானா கரெக்டா அதுலயே லாக் ஆயிடக்கூடாது. லாக் ஆயிட்டான்னு சொன்னா அது நம்மள முடக்கி போட்டுரும். நம்ம வந்து நீங்க லிபரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எதுல லாக் ஆனாலும் பரவாயில்ல, லிபரேஷனையும் தெரிஞ்சுக்கிடுங்க. லிபரேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க லாக் ஆனாலும் கூட தப்பு. நன்றி. ஓகே, லக்ஷ்மி பத்தி உங்களை நான் மீட் பண்ணிருக்கேன், வாங்கயா. ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து இப்ப சின்ன நீங்க சொன்னதுல வந்து மனோலயம் மனோநாசம், மனோலயம்ங்கிறதுக்கு நமக்கு நிறைய நிறைய உங்களுடைய இதனுடைய வந்து தெரியுது. நாசம்ங்கிறது வந்து எந்த லெவல்ல இருக்குங்கிறது தான் எங்களுக்கு தெரியாது. அதாவது எந்தெந்த லயம்லாம் ஏற்படுதோ அந்தந்த லயம்லாம் கலையிறதுக்கு பேரு மனோநாசம். இல்ல, அந்த நாசம்ங்கிறது தன்னால எப்படி அது கலையிறதுன்னா, எல்லாத்தையும் நம்ம லைட்டு போறோம் மனோலயம், ஒரே லயமே திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்துருது. வரும் பொழுது அது வேற சில பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடும். இப்ப லயம் வந்து மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு, ஆனா நாசம் வந்து எப்படி அது மாறி வருது? இல்ல இல்ல, நாங்கிறது மாறி வரும், திருப்பி திருப்பி வந்துனாலுமே அங்கமும் நாசம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரு இது வந்து எப்படினாலுமே ஒரு இது நாடிக்கு மேல கண்டினியூ ஆகாது. ஒரு லயமாவே இருந்தாலும் திருப்பி திருப்பி அதுவே வர்றதுங்கிறது வந்தாலுமே கூட அங்கேயுமே நாசம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அது வினாடிக்கு முன்னாடி புதுசா தான் இருந்தாகணும், அது இயற்கைக்கு விரோதமாக இல்லைன்னா இயற்கைக்கு விரோதமாயிரும் அது. அதனால லயமாவே இருந்தாலும் அது வினாடிக்கு முன்னாடி புதுசா தான் இருக்கணும். ஆனா வந்ததே திருப்பி திருப்பி ஒரே இதை வர்றதுல ஒரு இதுல நமக்கு வந்து அதே நமக்கு பிடிச்சு போய் இருக்கிறதுனால அந்த லயத்துக்கு ஒரு பிரதானமான அம்சம் கொடுக்கறதுனால, ஒரு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையான அம்சமா மாறி. அந்த லய நாசம் எடுத்துக்கிடுங்க, மனோ லய நாசம், லயம் லய நாசம், லயம் கலைதல். அதாவது ஒரு மனசு வந்து வடிவெடுக்குது, அப்புறம் கலையுது, வடிவெடுக்குது, கலையுது, அப்படிதான் அது அதான் அதனுடைய இயற்கை. அதுதான் மனதினுடைய இயற்கையே எப்பவுமே உறைஞ்சே இருந்துன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட அந்த மனசே வந்து வேற மாதிரி போற, அதுக்கு பிறகு அது கொலாப்ஸ் ஆயிரும். அது அதனால அது இம்மிடியட்டாவே ரிசல்ட் ஆயிரும். நமக்கு பிடித்தமான ஒண்ணுல இருந்தாலுமே கூட அங்கேயுமே கூட அது கலைஞ்சு கலைஞ்சுதான் அங்கேயுமே வடிவெடுக்குது. ஒரே ஒரே வடிவில இருந்ததுன்னு சொன்னா அதுவுமே ஒரு பிரச்சனை தான். இப்ப லயமும் நாசமும் எதுவுமே தேவையில்லை இல்லையா? நம்ம பாட்டுக்கு எதையுமே நம்ம அதுல போய் லைக்கியமாகாமலே இருக்கலாம். அதாவது என்ன சொன்னா அந்த அது உயிரோட்டமான தன்மை கொடுக்கறதே வந்து அந்த லயம் கலையிறது தான் அதனுடைய உயிரோட்டமான தன்மைக்கு முக்கியத்துவம் ஆயிருது. அதனால நம்ம எல்லாருமே வந்து இந்த லயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ், லயம் தான் பிரதானமா தெரியறதுனால அந்த லய நாசத்துக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதனால லய நாசம் வந்து லயத்தை விட முக்கியமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டான்னா போதும். நன்றி. ஓகே.
நெக்ஸ்ட் சுப்பிரமணியன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப லட்சுமி குரேஷ் ஐயா கேட்ட கேள்விதான் என் கேள்வியா, அதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகம். மனோ லயத்திலையும் வந்து கண்டினியூவா இருக்க வேண்டாம்னு சொல்றீங்க. ஆமா, மனோ லய நாசத்திலையும் கண்டினியூவா இருக்க வேண்டாம்னு தானே நீங்க ஐயா இப்ப சொல்றீங்க? இல்ல, லய நாசத்துல வந்து நாம அது நம்ம அது நம்ம கையில கிடையாது. அது இயற்கையானது. மனோ லயம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. நம்ம கையில இருக்கிறதுலயுமே கூட அது நீங்க கண்டினியூஸா இருக்கிற மாதிரி தோணினாலும் கூட அங்கேயுமே கண்டினியூட்டி இல்லை. அதுவும் கூட மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ஏதாவது ஓசை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த ஓசை ஒரு ஒலி கேக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒலி சப்தம் கேக்குதுன்னு சொன்னா பார்த்தா அந்த சப்தம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அங்கேயுமே வந்து ஒரு ஒலிக்கும் இன்னொரு ஒலிக்கும் இடையில ஒரு கேப் இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு வைப்ரேஷனுக்கும் இன்னொரு வைப்ரேஷன் இடையில ஒரு கேப் இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு கேப்போட தான் அந்த இதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. ஆனா நமக்கு அந்த கேப் தெரியறது இல்லை. அந்த ஓசை மட்டும் தான் கண்டினியூஸா இருக்கிற மாதிரி தெரியுது. அது அதனால அது வந்து இந்த நாசம்ங்கிறது ஏற்கனவே இயற்கையாவே இருக்கு. அதுக்கு நம்ம அதுக்கு நாம எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிரதானமான ரோல்ங்கிறது அப்படி ஒண்ணு இருக்கு. அதுக்கும் பிரதானமான முக்கியத்துவம் இருக்கணும்ங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். லயம் பிரதானம் இல்லை. லயம்ங்கிறத விடையும் கூட உயர்ந்தது இதுதான். ஏன்னா லயத்துல நம்ம ஈடுபடுறது வந்து ரொம்ப சுலபமா நம்ம ஈடுபடுறோம். இப்ப இதுல எதுக்காக பிரச்சனை, இதெல்லாம் நம்ம இதை பத்தி பேச வேண்டிய வருதுன்னு சொன்னா, லயம் வந்து நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல. சில நேரங்கள்ல ஒரு துன்பத்துல இன்பத்துல எல்லாருமே இன்பமாவே இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கேள்வியே வராது. மனோலயத்தாலேயோ மனோநாசத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வந்திருக்குன்னு சொன்னாலே, இன்பத்துல லாக் ஆகிற மாதிரி துன்பத்துலயும் லாக் ஆயிரும். அப்பதான் நமக்கு வந்து இந்த விடுபடுறதுங்கிற கேள்வி அப்பந்தான் நமக்கு வருது. துன்பத்துல லாக் ஆகுறப்ப மனசு உடஞ்சு போயிடுறோம். அப்படின்னால ரெண்டுலயுமே லாக் ஆகாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அங்க அது நீங்க உடஞ்சு மனம் உடஞ்சு போறதுங்கிற கூட இங்க துன்பத்துல லாக் ஆகுறதுதான் அர்த்தம். அது அதனால அங்கேயுமே வந்து நீங்க விடுபடணுங்கிறது அப்பந்தான் அதனுடைய அக்கறை நமக்கு முக்கியத்துவம் நமக்கு அங்கதான் தெரியுது. லயம் களைய வேண்டியதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து துன்பத்துல லாக் ஆகும் போது நமக்கு தெரியுது. தெரியும். ஆமா ஆமாங்க ஐயா. சந்தோஷத்துல தெரியல. ஆமா, சந்தோஷத்துல நமக்கு அதுவும் திருப்பி திருப்பி வந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அது நமக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கிற மாதிரி தருது. துன்பம் வந்து நமக்கு நம்மள டார்ச்சர் பண்ணுது. அதனால அதுல விடுபட்டா பரவாயில்லையேங்கிற இதெல்லாம் வருது. ஆனா உண்மையிலேயே விடுபடுதல் விடுதல்ங்கிறது எப்பவுமே நம்மளுடைய இயற்கையான அம்சமே விடுபடுற தன்மையோட தான் இருக்குது. அதனால நாம வந்து நாமளா பிடிச்சு வைக்காம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்து இருந்தா போதும். விடுபடுறதும் இயற்கையாவே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த அனுபவம் ஏற்பட்டாலும் நம்ம மனசு வந்து ஒரு வினாடி அந்த அடி வடிவமா மாறிதான் அந்த அனுபவத்துக்கு போகுது. அப்படி ஒரே வடிவத்தை தாங்குற தன்மையில இருந்தானா அது அது இயற்கையானது இல்லை, ஆரோக்கியமானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்ல நன்றி. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? சாட்ல யாராவது இருக்கீங்களா? ஐயா ஒருத்தர் கேட்டிருக்காரு சாட்ல, மனோ நயத்திற்கும் மனோ நாசத்திற்கும் எனது பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்க. நம்முடைய பங்குங்கிறது நம்ம அதுல விரும்புறது வெறுக்கிறதுங்கிறது நம்முடைய பங்கு. விரும்புறது வெறுக்கிறதுங்கிறது தான் நம்முடைய பங்கா இருக்கிறதுனால சிலதெல்லாம் இது கூட கொஞ்சம் நீடிச்சா பரவாயில்லையேன்னு நினைக்கிறோம். இது நம்மளை விட்டு போனா பரவாயில்லையேன்னு நினைக்கிறோம். அப்படி எல்லாம் நினைக்கும் பொழுது அதுவுமே கூட உங்க மனசு வந்து அது ஒரு வடிவெடுக்கிறது தான். ஒரு வடிவெடுத்து தான் அந்த ஒரு போராட்டத்துக்கு இறங்கிருது. அதனால நம்முடைய பங்குன்னு பார்த்தானா அப்படிதான் அந்த இதுதான் நம்ம பங்கு. அப்படிதான் பங்காற்றுறோம். மற்றபடி இது இயற்கையா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாம வந்து எதிரே ஒன்னு வேணும்னு சொல்லி பற்றி பிடிக்கிறது அந்த மனோலயத்தினுடைய இறுக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திடுது. அதனால இது வந்து இதுல இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நம்ம வந்து இதுல இது வேணும் அது வேணுங்கிறது கூட அவசியம் இல்லை. இந்த மனோலயம்னுட்டு ஒண்ணு இருக்கு, மனோலய நாசம்னுட்டு ஒரு அம்சம் இருக்கு. அந்த ஒரு ஒவ்வொரு இயக்கத்துக்கும் இடையில மத்தியில ஒரு கேப் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மட்டும் இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போகும். மற்றதெல்லாம் இப்ப நமக்கு எதுவுமே தேவை. விமலா வாங்க, நீங்க அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க இன்னைக்கு மனோலயம்னு எடுத்ததுக்கும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத அந்த தாட்ஸோட நம்ம டிராவல் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? இதுவுமே
நமக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா நம்மளோட தாட்ஸ் நம்மள மீறி வந்துட்டே இருக்கிறது அதுக்கு நமக்கு நம்ம ஜவாப்தாரி இல்ல நம்ம கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னோம் இந்த மனோலயத்துல நம்ம லயிச்சு போறதுக்கும் நம்ம தாட்ஸ் நம்ம கண்ட்ரோல் இல்லாம வரதுக்கும் என்ன வித்தியாசம் இல்ல எல்லாமே லைம் நீங்க தாட்ல திங்கிங்கா மாத்தினாலும் அதுலயும் மனோலயம் இருக்கு நீங்க எதை செஞ்சாலும் மனோலயத்தினுடைய உதவி மனசு வச்சு தானே செய்றீங்க எதை செஞ்சாலும் மனசுடைய உதவி இல்லாம செய்ய முடியாது நீங்க மனசுடைய உதவியோட எதை செஞ்சாலும் அது மனோலயம் தான் இப்ப நீங்க இன்னைக்கு மனோலய மனம் நாசம்னு சொன்னது எங்களுக்கு வந்து தியரியா புரிஞ்சுக்கிறதுக்காகவா இதுல வந்து தியரியா புரிஞ்சு பிராக்டிகலுக்கு தேவையில்ல நீங்க தியரியா தியரியா எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்தீங்களா ஆமா ஆமா ஓ நன்றி ஐயா நன்றி ஓகே விஜயலட்சுமி முரளிதரன் விஜயலட்சுமி முரளிதரன் நான் அட்மிட் பண்ணிருக்கேன் வாங்க நீங்க ஐயா வணக்கம் 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 ஐயா எனக்கு வந்து அந்த இறைநிலை அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா அப்ப வந்து எனக்கு மனசு வந்து ஒரு நிலையில நிக்கவே நிக்காதுங்க ஐயா அப்ப வந்து நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ எதனால நமக்கு இப்படி நிக்கவே மாட்டேங்குது எல்லாரும் அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது எனக்கு சொன்ன குருமார்கள் எல்லாம் வந்து இன்பத்தை அனுப்பி அனு அந்த இறை இன்பத்தை அனுபவிக்கும் போது நம்மளால மட்டும் அது ஏன் முடியல அப்படின்னு ரொம்ப வந்து என்னையே நான் ரொம்ப வருத்தப்படுத்திட்டு இருந்தேங்க ஐயா அப்ப வந்து இது கம்பத்துல இருந்து உமர் ஃபாரூக் ஐயா மருத்துவர் ஐயா பகவத்தையா சொன்னாரு பகவத்தையா சொன்னாருன்னு பல முறை உங்களை பெயருடைய பெயரை உச்சரிச்சதுனால நான் வந்து உங்களுடைய இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேங்க ஐயா கேட்ட உடனேயே ஒரு வந்து அமைதியாவும் தெளிவாவும் நல்ல ஒரு வித்தியாசமா நானே எனக்கே நல்ல என்ன நான் உணர்ந்தேனுங்க ஐயா அதனுடைய ஆழமா வந்துங்க ஐயா அதாவது வந்து நம்ம இறைநிலை காணணும் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கிறதும் எனக்கு ஒரே போலவே அந்த எண்ணமும் வருதுங்க ஐயா கூடவே இதுவும் வருதுங்க ஐயா வந்து எனக்கு மாறவே மாட்டேங்குதுங்க ஐயா அதுக்கு எப்படிங்க ஐயா நான் எடுத்துக்கிட்டுக்கணும் சரி அது நம்ம நாளைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் மொத்தத்துல வந்துமா நீங்க அது அதை நீங்க சுதந்திரமா விட்டுருங்க அவ்வளவுதான் நீங்க வந்து எதையோ ஒண்ணு வேணும்னு சொல்லி சொன்னா நீங்க அதுக்காக முயற்சி பண்ணணும் இல்லையா மனசு வந்து சுதந்திரமா விடுறதா முக்கியம் முடிய இப்ப நீங்க இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு முயற்சிக்கு நீங்க கேக்குறீங்க அப்படி நீங்க வந்து வேலையை வாங்குறதுக்கு தயாராயிடுறீங்கல்ல சுதந்திரமா விடணுமா வேலை வாங்கணுமான்னுட்டு ஒரு கேள்வி கேட்ட வேலை வாங்கணுங்கிற இத்தனை வந்துடுறீங்க அதனால நம்ம அதனால இது வந்து சுதந்திரமா விடுறதுதான் நம்மளுடைய வேலை நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பாப்போம் அந்த அகம்புறம் நாளைக்கு எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்லா சரிங்க இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க இதை புரிந்து கொண்டால் போதும் இந்த புரிதல் தானாகவே செயல்படும் என்று சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப இது வந்து ஒரு அம்மா கேட்டாரு இது ஒரு டெஃபினிஷன் தான் இப்ப இது வந்து மனோலயம்னா என்ன மனோநாசம்னா என்னன்னு சொல்லி ஒரு டிஃபைன் பண்றோம் மற்றதெல்லாம் நம்ம வந்து அப்ளிகேஷன்ல நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்ம இப்ப இன்னைக்கு காலையில பார்த்தோம் நாளைக்கு இப்போ அகம்புறம்னு பார்க்க போறோம் அதான் வந்து அப்ளைடா உள்ளதான் நம்ம பார்க்கக்கூடியது அதுல நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நம்ம செய்யறதுல என்ன தப்புங்கிறதுதான் இப்ப நம்ம வந்து சிலதெல்லாம் தப்புன்னுட்டு புரிஞ்சுக்கிடணும் சரியானது சரின்னுட்டு புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னா அந்த அதுவே அந்த அந்த வேலை அதுவே பண்ணிக்கிடும் நாம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால இப்ப அது நம்ம இது இந்த கேள்வியுமே கூட நம்ம நாளைக்கு என்ன கூட கொஞ்சம் இதே கேள்வி நாளைக்கு கூட கேளுங்க நாளைக்கு என்ன கொஞ்சம் டீடைல் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க மனோ நாசத்திற்கு உதாரணம் ஏதாவது சொல்லுங்களா அதான் இப்ப லிபரேஷனை தான் நம்ம உதாரணம் சொல்லணும் லிபரேஷன்னா என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா எது எதெல்லாம் வருதோ எந்தெந்த லயம் வருதெல்லாம் லயம் அந்த லயம் வந்து இன்னொரு லயமா மாறுறது இல்ல இன்னொரு லயமா மாறுறதுக்கு முன்னால அது கலைஞ்சாதானே இன்னொரு லயமா மாற முடியும் அப்படி அந்த கலையிறதுக்கு பேரு லயம் அது கலையிறதுக்கு முன்னால அது நாசம் அது அந்த லயம் கலைஞ்ச கலையிற நிலையை வந்து மனோ நாசம்னு சொல்றோம் அதனால அந்த கலையிறத எது வந்தாலும் வந்தாலும் எந்தெந்த லயம் வந்தாலும் வந்தத லயம்னு சொல்றோம் அது கலையிறத நாசம்னு சொல்றோம் அப்படி எடுத்து வேறு யாராவது கேள்விகள்
on this manolayam, manolayanasam? கேள்விகள் எதுவும் இல்லை என்றால் நாளை காலையில 10 மணிக்கு ஷார்ப்பா மீட் பண்ணுவோம். கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆர் சாட். சரி ஜீவனியா, வில் கோ அஹெட், க்ளோஸ் பண்ணலாமா? க்ளோஸ் பண்ணிடலாங்க. நாளைக்கு எல்லாரும் 10 o'clock ஷார்ப்பா வர சொல்லிடலாங்க. சரி ஓகே ஓகேங்கய்யா. சரி அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க. அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.